ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் அது ஒரு பேங்க் ஜாப் தாரமாக இதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்ன பேங்க் அப்படின்னு பண்ணணும்னா, தேனியில் இருக்கிற சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. தாராளமாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் எங்கன்னு பார்த்தோம்னா தேனியில் தான் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தேனியில் இருக்கிற சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் தான் ரெக்ரூட்மெண்ட்ஸ் தேவை அப்படின்றத அவங்க நமக்கு தெரிவிச்சுறாங்க. அது மட்டும் இல்லை, டோட்டல் வேகன்சி 20 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் போஸ்டிங், அப்புறம் கிளர்க், சூப்பர்வைசர் போஸ்டிங், இந்த மூணு போஸ்டிங் தான் இந்த 20 வேகன்சி எடுக்க போகிறதா அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் நமக்கு தெரிவிச்சுறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனி டிகிரி அப்படின்ற மாதிரி மினிமம் டிகிரி சொல்லியிருக்காங்க. அது மேலே படிச்சிருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, ஆனால் டிகிரி கீழே இருக்க கூட டிகிரிக்கு மேலே படிச்சிருக்கணும் அப்படின்றது. டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் 18 மேலே, 30 கீழே, 30 மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க டிகிரி முடிச்சிருந்தாலே, அதனால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 14,000 48,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்கள் போஸ்டிங்க ஏற்ற மாதிரி கிடைக்கும் சேலரி. அந்த சேலரி பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பேங்க் ஜாப், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதையும் அவங்க நமக்கு தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட முக்கியமான விஷயம் என்ன பார்த்தா, செலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு ரெண்டு விதமான ப்ராசஸ் நடக்குது. ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் கம்பல்சரி முடிச்சாகணும். முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 250 ரூபாய் சொல்லியிருக்காங்க, 250 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு அதர் கேஸ்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எல்லாருக்குமே ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்காக. நீங்கள் எல்லாருமே எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ஒரு பேங்க் ஜாப் இது. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, 30/8/2019 கடைசி டேட்டு. இந்த மாதத்தோட கடைசி டேட் தான். அதுவும் 31 இந்த மாதம் 30ஆம் தேதியோடு முடியுது. நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதனா டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சி நான் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுத்தா தான் எனக்கு அடுத்தது இன்னும் நிறைய போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.